ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் 1st டேர்மில் இருக்க 4th லெசன் தாவரங்கள் வாழும் உலகம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உயிரினங்களோட வாழ்க்கை முறை, அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து உயிரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாவரங்கள் வந்து தங்களுக்குரிய உணவை வந்து தானே தயாரித்து கொள்ளும். இது வந்து உடல் வளர்ச்சியடைந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. தாவரங்கள் வந்து தங்களுக்குரிய உணவை தானே தயாரித்து உடல் வளர்ச்சியடைந்து இனப்பெருக்கம் செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வகையான தாவரங்கள் இருக்குது. அதில் பூக்கும் தாவரங்கள் வந்து 2 முக்கிய பாகங்களாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பூக்கும் தாவரங்கள் வந்து தண்டு தொகுப்பு, வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கிய பகுதிகளாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேர் தொகுப்பை பற்றி பார்க்கலாம். வேர் அப்படிங்கிறது வந்து நிலத்துக்கு கீழே காணப்படுற தாவரத்தோட முக்கிய பகுதி தான் வந்து வேர். வேர்களில் தாவரங்களில் எந்த பகுதியில் வந்து கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், வேர்களில் தான் இல்லை. அடுத்தது வந்து வேரோட நுனிப்பகுதியில் இருக்கிறத வந்து வேர் மூடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வேர் நுனிக்கு கொஞ்சம் மேற்பகுதியில் வந்து வேர் தூவிகள் வந்து ஒரு கற்றையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நேர்புவி நாட்டம் உடையது வந்து வேர்கள். தாவரங்களோட வேர் தொகுப்பு வந்து 2 வகைப்படும். பூக்கும் இது மேலே என்ன பார்த்தோம், பூக்கும் தாவரங்கள் வந்து 2 வகைப்படும். அது வந்து தண்டு தொகுப்பு, வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, வேர் தொகுப்பு வந்து எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். அது என்ன அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு, இனி ஒன்று சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். அடுத்தது வந்து ஆணிவேர் தொகுப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து உருவாகிற முளைவேர் வந்து முளைவேரை தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முளைவேர் வந்து தடித்த முதல் நிலை வேராக இருக்குது. இதிலிருந்து துணை வேராக தான் வந்து 2ம் மற்றும் 3ம் நிலை வேர்கள் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேர்கள் வந்து எதில் அதிகமாக தோன்றுது அப்படின்னா, இருவித்திலை தாவரங்களில் தான் இந்த வேர்கள் வந்து அதிகமாக தோன்றுது. இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவரை, மா, வேம்பு, இது மூணு வந்து இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இது வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது வந்து அவரை, மா, அதுக்கப்புறம் வந்து இது கூட வேற ஏதாவது ஒரு மரத்து பேரோ இல்லை கொடி பேரோ கொடுத்துட்டு இது இருவி பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம அது தெளிவாக பார்த்து வச்சுருந்தோம்னா தான் எழுத முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து தாவரத்தின் கணுவிலிருந்து ஏராளமான மெல்லிய சம பருமனுள்ள வேர்கள் கொத்து கொத்தாக தோன்றி வளர்கின்றன. பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்களில் தான் இந்த வேர் தொகுப்பு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு வித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது, நெல், புல், மக்காச்சோளம், இதெல்லாம் வந்து ஒரு வித்திலை தாவரங்கள். மா, அவரை, வேம்பு, இதெல்லாம் வந்துட்டு இரு வித்திலை தாவரங்கள். இது ரெண்டும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது வந்து வேரோட பணிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து வாஸ்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னால், வேர் வந்து தன் தயாரித்த உணவை வந்து தங்களோட வேர்கள்லையே சேமித்து வைக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, கேரட், பீட்ரூட், இதெல்லாம் வந்துட்டு தங்களோட உணவை வந்து வேர் பகுதியிலேயே சேமித்து வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து மண்ணுக்கு அடியில் வர்றது எல்லாமே வந்து தங்களோட உணவை வந்து தங்களோட வேர்களில் தான் சேமித்து வைக்குது. அடுத்தது நிலத்தோட மேற்பரப்பில் வளர்கிற பகுதியை வந்து தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிலத்தோட மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதியை என்னன்னு சொல்லுவோம், தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தண்டில் இலைகள் தோன்ற பகுதியை வந்து கணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2 கணுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை வந்து கணு விடை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. அடுத்தது வந்து தண்டோட நுனியில் தோன்ற மொட்டு வந்து நுனி மொட்டு அப்படின்னும், தண்டோட இலையோட கோணத்தில் தோன்ற மொட்டை வந்து கோண மொட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நுனியில் தோன்றுச்சு அப்படின்னா அது வந்து நுனி மொட்டு, கோணத்தில் தோன்றுச்சு அப்படின்னா அதை வந்து கோணமொட்டு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அடுத்தது வந்து இந்த தண்டு பகுதியில் உணவை சேமித்து வைக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கரும்பு. கரும்பு வந்து தண்டு பகுதியில் தான் தன்னோட உணவை வந்து சேமித்து வைக்குது, ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம், தண்டோட கணுவில் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு தான் வந்து இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தண்டையும் இலையை இணைக்கும் காம்பு பகுதியை தான் வந்து இலை காம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பசுமையான தட்டையான பகுதிகளுக்கு இலைத்தாள் அல்லது இலை பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர். இலையோட மையத்தில் இருக்கிற முக்கிய நரம்பு பேர் என்ன அப்படின்னா, மைய நரம்பு. மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள் வந்து தோன்றி வளருது. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது என்ன அப்படின்னா, இலைகள் வந்து பசுமை நிறத்தில் இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அடுத்தது வந்து அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற பச்சைய நிறமைகள் தான் வந்து இதுக்கான காரணங்கள். பசுமை நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பச்சை நிறமைகள். அடுத்து வந்து இலையோட அடிப்பகுதியில் காணப்படுற நுண்ணிய இலைகளை வந்து இலை துகள்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம், சரிங்களா. இலையோட அடிப்பகுதியில் காணப்படுற நுண்ணிய துளைகள் வந்து என்னது, இலை துளைகள்.
அடுத்தது வந்து இலையோட பகுதி, இலையோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேரோட பணிகள் என்ன, இலையோட பணியோட என்ன, தண்டோட பணிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து விக்டோரியா அமேசோனிக்கா அப்படிங்கிற தாவரம் வந்து நீரில வாழும். இதோட இந்த தாவரத்தோட இலைகள் வந்து 3 மீட்டர் விட்டம் வரையில வளரும், சரிங்களா? எந்த தாவரத்தோட இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரைக்கும் வளரும் அப்படின்னா விக்டோரியா அமேசோனிக்கா. விக்டோரியா அமேசோனிக்கா அப்படிங்கிற தாவரத்தோட இலைகள் வந்து 3 மீட்டர் விட்டம் வரையில வளரும், சரிங்களா? இது வந்து நன்கு வளர்ச்சியடைந்த, இந்த தாவரத்தோட நன்கு வளர்ச்சியடைந்த இலையோட மேற்பரப்பு வந்து 45 கிலோகிராம் எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒருவரை தாங்குற அளவுக்கு வந்து எடையை வந்து இந்த தாவரம் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க, சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட்டு, இந்த மேலும் தெரிந்து கொள்ளுதெல்லாம் கொடுத்துருக்கிறது. என்ன அப்படின்னா பூவோட அடிப்படை வந்து தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். பூவோட அடிப்படையில் பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சூரியகாந்தி. பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ரிக்ஸிகா, ஓகேங்களா? அடுத்தது வந்து விதை அமைந்திருக்கும் தன்மையில் தாவரங்களை வந்து 2 வகைகளாக பிரிக்கலாம். பூக்களோட அடிப்படையில் 2 தாவரம், என்னது? பூக்கும் தாவரம், பூவா தாவரங்கள். பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன? சூரியகாந்தி. பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன? ரிக்ஸிகா. அடுத்தது விதை அமைந்திருக்கும் தன்மையை பொறுத்து தாவரங்களை வந்து 2 வகைகளாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், அடுத்தது வந்து ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னா என்னென்னா மூடிய விதை தாவரங்களை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னும், திறந்த விதை தாவரங்களை ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னும் அழைக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. மூடிய விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மா. திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சைகஸ். சைகஸ் வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள். மா வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள், ஓகேங்களா? அடுத்தது வாழிடம். வாழிடம்னா என்னென்னா ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ்கிறதுக்கும் இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தேவையான இடம் தான் வந்து வாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நீர்வாழிடம் அப்படிங்கிறது என்னென்னா, இது நீர்வாழிடம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும், இல்லைன்னா அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும். அதாவது வந்து நீர் வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து நிரந்தரமாகவே இருக்கும். கடல் இங்கேயெல்லாம் பார்த்தோம்னா நீர் வந்து நிரந்தரமாக இருக்கும். இதுவே வந்து குளம் குட்டை இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வப்போது மட்டும்தான் காணப்படும். இதையெல்லாம் வந்துட்டு நீர்வாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நீர்வாழிடத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நன்னீர் வாழிடம், இனி ஒன்று கடல் நீர் வாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இதெல்லாம் வந்து நன்னீர் வாழிடத்துக்கு எடுத்துக்காட்டு. இங்கே வந்து என்னென்ன தாவரங்கள் வளரும் அப்படின்னா ஆகாய தாமரை, அள்ளி, தாமரை இதெல்லாம் வந்துட்டு நன்னீரில் தான் வளரும். நன்னீர் வாழிடத்தில் தான் இந்த தாவரங்களெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே மிக நீளமான நதி என்னது? நைல் நதி. இது வந்துட்டு 6,650 கிலோமீட்டர் நீளம் கொண்டு இருக்குது. இந்தியாவோட மிக நீளமான நதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கங்கை. உலகத்தோட மிக நீளமான நதி வந்து நைல், இந்தியாவோட மிக நீளமான நதி வந்து கங்கை. இந்த கங்கையோட நீளம் பார்த்துட்டோம் அப்படின்னா 2,525 கிலோமீட்டர் நீளம் வந்து இந்த கங்கை நதி கொண்டிருக்கும். அடுத்தது வந்து தாமரையோட இலைக்காம்பில் இருக்கிற காற்று இடைவெளிகள் வந்து நீரில் மிதக்க உதவுது. தாமரையோட இலைக்காம்பில் இருக்கிற காற்று வந்து காற்று இடைவெளிகள் வந்து தாமரை வந்து நீரில் மிதக்க உதவுகின்றன. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூமியோட மேற்பரப்பு வந்து 70% கடல் நீரினால் சூழப்பட்டு இருக்குது. தாவரங்கள் வந்து கடல் நீரிலும் வாழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பூமியோட மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% வந்து கடல்வாழ் தாவரங்களில் தான் நடைபெறுது. பூமியோட மொத்த ஒளிச்சேர்க்கையில் எவ்வளவு சதவீதம் வந்து கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுது அப்படின்னா 40%கள், சரிங்களா? அடுத்து வந்து இந்த எடுத்துக்காட்டு இதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா கடல் பாசிகள், கடல் புற்கள், நில ஈர தாவரங்கள், புற்கள் மற்றும் தாவர மிதவைகள் இதெல்லாம் வந்துட்டு கடல் நீரில் வாழ்கிற தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிலவாழிடங்கள் அப்படின்னா காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலவாழிடங்கள் வந்து 3 பிரிவுகளாக சொல்கிறாங்க. உலகில் வந்து 28% தான் நிலவாழிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா ரப்பர் மரம் தேக்கு மரம் வேம்பு இதெல்லாம் வந்துட்டு நிலவாழிடத்துக்கு எடுத்துக்காட்டு. மாஸ்கல் லிவர்வோர்ட்ஸ் இது வந்து 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்கள். அடுத்தது வந்து தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் வந்து உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கறது வந்து எது அப்படின்னா அமேசான் மலைக்காடுகள் தான் வந்து பாதி வந்து ஆக்சிஜனை கொடுக்குது.
அடுத்தது வந்து பாலைவன வாழிடம் அப்படின்னா என்னென்னா, நீரோட அளவு வந்து மிக குறைவாக இருக்கிற இடத்து தான் பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து பூமியில் மிகவும் வறண்ட பகுதி அப்படின்னு இந்த பாலைவன வாழிடத்தை சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டோட சராசரி மழையே வந்துட்டு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் இருக்கும். பூமியில் வந்து 20% வந்து பாலைவனம் இருக்குது. பாலைவன தாவரங்கள் வந்து நீரையும் கனிம உப்புக்களையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலை வந்து தடிமனாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கள்ளித்தாவரங்களில் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன, அதன் இலைகள் முட்களாக மாற்றமடைகின்றன. இதை எடுத்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து கள்ளித்தாவரங்களை சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பாலைவன தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சப்பாத்தி களி, அகேவ், சோற்று கற்றாழை, பிரையோ பில்லிம், இதெல்லாம் வந்துட்டு பாலைவன தாவரங்கள். இது வந்து அதிக அளவு இதுக்கு தண்ணி இல்லாமையே வந்து நீண்ட நாள் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு நீண்ட நாள் இருக்கும். அடுத்தது வந்து புல்வெளி வாழிடம் பற்றி பார்க்கலாம். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம். இது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்குது. தார் பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்திய துணைக்கண்டத்தில் இருக்குது. இதோட பகுதிகள் வந்து ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்திருக்கு. புல்வெளி வாழிடம் அப்படிங்கிறதுல வந்து அதிக புற்கள் வந்து காணப்படுது. இது வந்து இந்த புற்கள் வந்து மிகச்சிறிய உயரமாகவும் புற்கள் கொண்டதாகவும் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து புல்வெளிகள் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா காடுகள். காடுகள் வந்து மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து ஆண்டு சராசரி மழை அளவு வந்து 25 லிருந்து 200 சென்டிமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமையை வந்து உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுது. சரிங்களா, இது வந்து இம்பார்ட்டண்ட். உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுவது எப்பொழுது அப்படின்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. அடுத்தது வந்துட்டு பற்றுக்கம்பி அப்படின்னா ஏறுகொடிகள் அப்படின்னு அர்த்தம். பற்றுக்கம்பிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பட்டாணி, பாகற்காய், இதெல்லாம் வந்துட்டு பற்றுக்கம்பிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடியது. சரிங்களா, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில். காகிதப்பூ அப்படின்னா போகன் வில்லியா. அடுத்து பின்னு கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சங்குப்பு, மல்லிகை. சரிங்களா, அடுத்தது பாருங்கள் ஆணி வேர் அப்படிங்கிறது என்னென்னா முதல் நிலை வேர் செங்குத்தாக கீழ் நோக்கி வளர்ந்து கிளை வேர்களை உருவாக்கும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆணி வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேர் வந்து கொத்தா சம அளவு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சல்லி வேர். ஒரு குறிப்பிட்ட உயிரினம் வாழும் இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வாழிடம். அடுத்தது வந்து இயற்கையான நீரை வாழ்விடமாக கொண்ட தாவரங்களை வந்து நீர் வாழிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இயற்கையாக நிலத்தை வாழ்விடமாக கொண்ட தாவரங்களை வந்து நில வாழிடம். ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தில் உயிரினம் வந்து உயிர் வாழ்வதற்கு அதோட அமைப்பிலும் பண்பிலும் பெற்றிருக்கும் மாற்றங்களை தான் வந்து தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வந்து சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தில் ஏற்படுற மாற்றங்கள் வந்து மாற்றங்கள் அடைந்த உறுப்புக்கு பேர் வந்து மாற்றுருக்கள். மாற்றுருக்கள் அப்படின்னா என்ன? சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தில் ஏற்படும் மாற்றம் அடைந்த உறுப்புக்கள் தான் வந்து மாற்றுருக்கள். அடுத்து வந்து பற்றுக்கம்பி அப்படின்னா என்னதுன்னா மெலிந்த தண்டோட மாற்றுரு தான் வந்து பற்றுக்கம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பற்றுக்கம்பிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம். பட்டாணியும் பாகற்காயும் வந்து பற்றுக்கம்பிக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம். பற்றுக்கம்பினா என்ன? மெலிந்த தண்டின் மாற்றுரு தான் வந்து பற்றுக்கம்பி. அடுத்தது வந்து அருகில் இருக்கிற மரங்களையும் ஆதாரங்களையும் பற்றி கொள்ளும் தாவரங்கள் தான் வந்து பின்னுக்கொடி. இந்த பின்னுக்கொடிக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம்? மல்லிகை, சங்குப்பு. இது ரெண்டு வந்துட்டு பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு. பின்னு கொடினா என்னது? அருகில் இருக்கிற மரங்களையும் ஆதாரங்களையும் பற்றி கொள்கிற தாவரங்கள் தான் வந்து பின்னு கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து கூர்மை மற்றும் கடினமான தண்டோட மாற்றுரு பகுதி என்ன அப்படின்னா முட்கள். இந்த முட்கள் வந்து கூர்மை மற்றும் கடினமான தண்டோட மாற்றுரு பகுதியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த ஆல்ரெடி பார்த்தோம் பூக்கும் தாவரங்கள் வந்து ரெண்டு வகையாக ரெண்டு தொகுப்புகளாக இருக்குது. ஒன்று வந்து வேர் தொகுப்பு, இனி ஒன்று வந்து தண்டு தொகுப்பு. வேர் வந்து தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த உதவுகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வேர் வந்து மண்ணில் இருக்கிற நீரையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்சுது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். அடுத்து தண்டு வந்து தாவரத்தோட மைய அச்சுன் மேல் நோக்கி வளரும் பகுதியை தான் வந்துட்டு தண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தண்டு வந்து கணு கணுவிடை பகுதிகளும் இதில் இந்த தண்டில் காணப்படுது. இலைகள் வந்து மூன்று முக்கிய பணிகளை மேற்கொள்ளுது. என்னென்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு. இது வந்து இலைகளில் நடைபெறுற மூன்று முக்கிய போக்குகள். அடுத்தது வந்து தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதோட வாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ரெண்டு வகையான வாழிடங்களாக இருக்குது. ஒன்று வந்து நீர் வாழ்வன, இனி ஒன்று வந்து நில வாழ்வன.
ஒரு தாவரம் வந்து அதோட வாழிடத்தில் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சிறப்பு அம்சங்கள் தான் வந்து தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து மெல்லிந்த தண்டுடைய தாவரங்களை பற்றுவதற்கு பயன்படும் உறுப்பு தான் வந்து பயிற்றுக்கம்பி. மெல்லிய தன்னுடைய தாவரங்களை வந்து பற்றுவதற்கு பயன்படுற உறுப்புக்கு பேர் தான் வந்து பற்றுக்கம்பி, சரிங்களா. அடுத்து வந்து மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் வந்து நேராக நிற்க உதவுவது வந்து பின்னுகொடி. இந்த இதை நினைவில் கொள்கை கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். குளம் டேஸ் வாழிடத்திற்கு உதாரணம் அப்படின்னா நன்னீர் வாழிடம். இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும் அப்படின்னா வேர். நாலாவது கொஸ்டின், நீர்வாழ் தாவரங்களின் வாழ்விடம் நீர். அடுத்து சரியா தவறா, தவறு எனில் சரியான விடையை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் அப்படிங்கிறது தவறு. தாவரங்களாக இருக்கட்டும், எந்த உயிரினங்களாக இருந்தாலுமே நீரின்றி வாழ முடியாது, அதனால இது வந்து தவறு. செகண்ட் கொஸ்டின், தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படும் அப்படிங்கிறது தவறும். தாவரங்கள் அனைத்திலுமே வந்து பச்சையம் அப்படிங்கிறது காணப்படாது. அடுத்து மூணாவது கொஸ்டின், தாவரங்களின் மூன்று பாகங்கள் வேர் தண்டு இலைகள். இது வந்து சரி. அடுத்து நாலாவது, மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம் அப்படிங்கிறது தவறு. மலைகள் வந்துட்டு நில வாழிடத்திற்கு ஓர் உதாரணம். அடுத்து அஞ்சாவது, வேர் முட்களாக மாற்றுரு வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது அப்படிங்கிறது வந்து தவறு. வேர்களில் முட்கள் இருக்காது, அதனால் இது வந்து தவறு. அடுத்து ஆறாவது, பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை அப்படிங்கிறது சரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்கள். புவி பரப்பில் நீரோட அளவு வந்து 70%. செகண்ட் கொஸ்டின், பூமியில் மிகவும் வறண்ட பகுதி வந்து பாலைவனம். மூணாவது கொஸ்டின், ஊற்றுதல் உறிஞ்சுதல் இரண்டும் வேரோட வேலை. நாலாவது கொஸ்டின், ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி என்ன அப்படின்னா இலை. அஞ்சாவது கொஸ்டின், ஆணிவேர் தொகுப்பு டேஸ் தாவரங்களில் காணப்படுது அப்படின்னா இருவித்திலை தாவரங்களில் தான் ஆணிவேர் தொகுப்பு காணப்படுது. அடுத்து பொறுத்துக பாருங்கள், மலைகள் இமயமலை, பாலைவனம் வறண்ட இடங்கள், தண்டு கிளைகள், ஒளிச்சேர்க்கை இலைகள், சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்திலை தாவரம். மலைகள் அப்படின்னா இமயமலை, பாலைவனம் வறண்ட இடங்கள், தண்டு கிளைகள், ஒளிச்சேர்க்கை இலைகள், சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னா ஒரு வித்திலை தாவரங்கள், ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னா இரு வித்திலை தாவரம், சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னா ஒரு வித்திலை தாவரங்கள். ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சது. தேங்க்யூ.